Hi students, very good morning. Today we are going to see third lesson of geography, India agriculture. அதாவது இந்தியாவில் இருக்க வேளாண்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். விவசாயம் எப்படி நடைபெறுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாட் ஆர் த டாபிக் வி ஆர் கோயிங் டு கவர் இன் திஸ் லெசன் இஸ் ஃபஸ்ட் ஒன் நேச்சர் ஆஃப் இந்தியா சாயில் டைப்ஸ் அண்ட் தேர் டிஸ்ட்ரிபியூஷன். அது இந்தியாவில் இருக்க மண் வகைகள் வகைகளும் அதோட தன்மை அது எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குன்றது பார்ப்போம். செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இரிகேஷன் அண்ட் மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் இன் இந்தியா. நீர்ப்பாசனம் அண்ட் மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட்னா பல்நோக்கு திட்டம், அதோட முக்கியத்துவம் பார்க்கணும். தேர்ட் ஒன் அக்ரிகல்ச்சர் இட்ஸ் டைப்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ், இந்திய வேளாண்மையோட வகைகள் அதோட முக்கியத்துவம். ஃபோர்த் ஒன் லைவ் ஸ்டாக் அண்ட் ஃபிஷிங் ரிசோர்ஸஸ் ஆஃப் இந்தியா, இந்திய கால்நடை மற்றும் மீன் வளங்களை எப்படி பராமரிக்கிறாங்கன்றது பார்ப்போம். அண்ட் லாஸ்ட் ஒன் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஃபார்மிங் இன் இந்தியா, இந்திய வேளாண்மை எதிர்கொள்கிற பிரச்சனைகள். திஸ் ஆர் த டாபிக் வி ஆர் கோயிங் டு கவர் இன் திஸ் லெசன். பட் டுடே வி ஆர் கோயிங் டு த இன்ட்ரொடக்ஷன் அண்ட் சாயில் டைப்ஸ் ஒன்லி வி ஆர் கோயிங் டு சி. ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரொடக்ஷன். இந்தியா நம்ம ரிசோர்ஸஸ்லேயே மிக முக்கியமான ரிசோர்ஸஸ் வளங்களில் மிக முக்கியமான வளம் அப்படின்ட்டு எதாவது சொல்கிறாங்கன்னா மண் வளத்தை தான் சொல்கிறாங்க. இந்தியன் நம்ம இந்தியாவோட பரப்பளவு ஈக்குவலாக இருக்கிற வேர்ல்டில் மற்ற கண்ட்ரீஸ்னால் இருக்கும், இந்தியாவோட பரப்பளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மற்ற நாடுகள்லேயும் அந்தளவுக்கு மண் வகைகள் கிடையாது. ஆனால் இந்தியாவில் அதிக அளவு எண்ணிக்கையில் மண் வகைகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக சொல்லணுன்னா அதில் வளமான மண் வகைகள் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறதுனால தான் வேளாண்மை அதிகமாக செய்கிறாங்க. இந்தியன் பாப்புலேஷன் அதிக மக்கள் தொகை வந்து செய்கிற ஒரு வேலையாக எது இருக்குன்னா வேளாண்மை, விவசாயம் தான் அதிக மக்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட் ஒன் சாயில்ஸ், மண் பற்றி பார்க்க போகிறோம். மண் அப்படின்ட்டு சொன்னால் உங்களுக்கு என்ன தெரியும், அப்பர் லேயர் ஆஃப் த அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த லேண்ட் சர்ஃபேஸ், அதாவது பூமியின் மேற்பரப்பில் இருக்கிற ஒரு அடுக்கு அப்படின்றதான் தெரியும். இந்த மண் வந்து எதெல்லாம் கம்போஸ்ட், எதோட கலவை அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஒன் கம்போஸ்ட் ஆஃப் மினரல்ஸ், கனிமங்களோட கூட்டு பொருளாக இருக்கும். அண்ட் ஆர்கானிக் மேட்டர்ஸ், அதாவது மக்கிய தாவரங்கள் அதிகமாக இருக்கும். அண்ட் லிவிங் ஆர்கானிசம், ஏதாவது விலங்கினங்கள் உயிரினங்கள் அழுகி போடுறது இல்லை அதோட கழிவுகள். அண்ட் ஏர் அண்ட் வாட்டர், காற்று தண்ணீர், இதெல்லாம் அடங்கின ஒன்று தான் மண். இதில் அதிகமாக மண் வகைகள் வந்து என்னென்னா மண் துகள்களை மூணு வகைகளாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன் என்னென்னா கிளே, சில்ட் அண்ட் சாண்ட், மண் துகள்களை களிமண், மணல் மற்றும் மண்மண்டி படிவு, சில்ட்னா மண்மண்டி படிவு அப்படின்ட்டு த்ரீ டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த மணல் அப்படின்ட்டு எப்படி மண் எப்படி உருவாகுதுன்னா பாறைகள் வந்து இயற்கை சூழ்நிலையினால் சிதைவடையுது, எல்லாம் உடைக்கப்படுது, அடிச்சுட்டு வர்றது ஆறுகள்னால அடிச்சுட்டு வரப்போ என்னென்னா அது உடையிறது இல்லைன்னா அது தேயிறது, இது மூலயமா மணல் மண்ணுன்றது உண்டாகுது. ஓ எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரியான மணல் இருக்கா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்டு ஒவ்வொரு பிரதேசத்துக்கு தகுந்த மாதிரி மணல்ன்றது டிஃபர் ஆகும். அண்ட் குறிப்பாக சொல்லணும்னா அந்த மணல் வகை தான் பயிர் வகையை சூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சில பயிர்கள் விளைவிக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வீட் வந்து தமிழ்நாட்டில் கல்டிவேட் பண்ண முடியாது, ஏன்னா அது மண் தன்மையும் கிளைமேட் கண்டிஷனும் அதுக்கேற்ற ஒரு இடம் தமிழ்நாடு கிடையாது. நார்த் சைடில் அதை கல்டிவேட் பண்ணுவாங்க, ஏன்னா மாட்ரேட்டான மிதமான ஒரு குளிராக இருக்கணும் அண்ட் வெப்பநிலை அதிகமாக இருக்கவும் கூடாது, அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் தான் வீட் கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மண் வகைகளும் முக்கிய ஒரு காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ், அதாவது இந்தியாவில் இருக்க மண் வகைகள் பற்றி பார்க்க போகிறோம். 1953 இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம், இந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்றத ஆரம்பித்தாங்க, இந்திய வேளாண்மை கழகம்ன்றதை ஆரம்பித்தாங்க. இவங்க இந்தியாவில் 8 வகையான மண் வகைகள் இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் அலுவியல் சாயில், அதாவது வண்டல் மண் சொல்லுவாங்க, அலுவியல் சாயில்னால் வண்டல் மண். செகண்ட் ஒன் பிளாக் சாயில், கரிசல் மண். தேர்ட் ஒன் ரெட் சாயில், செம்மண். ஃபோர்த் ஒன் லேட்ரைட் சாயில், சரளை மண். ஃபிஃப்த் ஒன் ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில், காடு மற்றும் மலை மண் சொல்லுவாங்க. அண்ட் சிக்ஸ்த் ஒன் வறண்ட பாலை மண், ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில், வறண்ட மண்ணை ஆரிட் சொல்லுவாங்க அண்ட் டெசர்ட் சாயில். செவன்த் ஒன் செலைன் அண்ட் ஆல்கலைன் சாயில், அதாவது உப்பு மற்றும் கார மண். எயித் ஒன் பிட்டி அண்ட் மார்ஷி சாயில்,
களிமண் மற்றும் சதுப்பு நில மண் அப்படின்ட்டு 8 டைப்ஸாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் சாயில் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கிற மண் வகைகளை எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, ஒவ்வொரு மண் வகைகளும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்றதை இந்த பை சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த டேபிளர் காலமில் இருக்கிறது சாயில் டைப், அதாவது மண் வகைகள், அது கேரக்டரிஸ்டிக்ஸ், மண்ணோட தன்மைகள், பண்புகள் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது அது எங்கெங்கெல்லாம் அந்த மணல் பரவி இருக்குது, அண்ட் க்ராப்ஸ் க்ரோயிங், அந்த மண்ணில் என்ன என்ன பயிர் விளையும் அப்படின்றத பற்றி லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. 8 சாயிலுக்கும் லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் இன் திஸ் டாபிக் யூ ஜஸ்ட் கால் மீ. அண்ட் இதில் எனி 5 டாபிக் நீங்கள் எழுதுனீங்கன்னா இட்ஸ் அ டீட்டெயில் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் ஒன், சாயில் டிக்ரேடேஷன். சாயில் டிக்ரேடேஷன்னா மண் சீரழிவுன்ட்டு சொன்னாங்க. இந்தியாவில் மண் சீரழிவுன்றது ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது ஐஐஆர்எஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங், அவங்க வந்து என்னென்னா 2015 ஒரு சர்வேல 147 மில்லியன், அதாவது 147 மில்லியன் ஹெக்டேர் அளவுக்கு மண் அரிப்பால் மண் வந்து பாதிக்கப்பட்டு இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மண் அரிப்பு வந்து என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ளுது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் சாயில் எரோஷன், அதாவது மண் அரிப்புனால் பாதிப்பாகுது. செகண்ட் ஒன் டிக்ரேடேஷன், அதாவது மண் சீரழிவு. தேர்ட் ஒன் வாட்டர் லாகிங், மண்ணில் அதிக அளவு நீர் தேங்கியிருக்கிறதுனால மண் பாதிக்கப்படுது. ஃபோர்த் ஒன் செலைன் அண்ட் ஆல்கலைன், உவர்ப்பு மற்றும் காரத்தன்மையினால், அதாவது உறுப்புத்தன்மையும் காரத்தன்மையும் அதிகமாக இருக்கிறதுனால மண் பாதிக்கப்படுது. அண்ட் ஃபிஃப்த் ஒன் சால்ட் ஃப்ளாட்ஸ், டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ், அதாவது உப்பு படிவுகள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் பாதிக்கப்படுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மெத்தட்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில், அதாவது மண் வளங்களை பாதுகாக்கிறதுக்கு மண் வள வேளாண்மையும் என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னா, அஃபாரஸ்டேஷன், அதாவது காடுகளை உருவாக்கணும். செகண்ட் ஒன் அணைகளையும் குறுக்கணைகளையும் அதிகமாக கட்டுறது மூலயமா மண் அரிப்பு தடுக்கப்படுதலாம். தேர்ட் ஒன் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஓவர் கிராசிங், அதிகளவு மேய்ச்சல், கால்நடைகள் அதிகமாக மேய்ச்சல் செய்கிறதுனாலும் மண் வளம் பாதிக்கப்படுது, ஸோ அதை தடுக்கணும். ஃபோர்த் ஒன் இம்ப்ரூவ்டு மெத்தட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ், அதாவது பயிர் சாகுபடி முறைகளை பின்பற்றணும், ஒரு உயரத்துக்கு மேலே உழக்கூடாது, பயிர் சுழற்சி முறையும் பின்பற்றணும். அண்ட் படிக்கட்டு வேளாண்மை, அதாவது நிறைய மலை பிரதேசங்கள்லாம் ஸ்டெப் மெத்தடில் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருப்பாங்க, ஸோ அந்த மாதிரியான பிளான்டிங் பண்ணணும்ன்ட்டு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் செய்கிறது மூலயமா மண் வளத்தை பாதுகாக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டாபிக் இரிகேஷன். இரிகேஷன்னா நீர்ப்பாசனம். நீர்ப்பாசனம்ன்றது வேளாண்மைக்கு நீர்ப்பாசனம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. பயிர்களுக்கு செயற்கை முறையில் நீரை போய் கொண்டு போகிறது தான் இந்த முறைக்கு தான் நீர்ப்பாசனம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்தியாவில் அதிக வெப்பநிலையும் இருக்குது, அண்ட் மழை பொழிவுன்றது அதிக அளவில் இருக்காது. எப்பயாவது தான் நிறைய கண்டினியூஸாக 3-4 டேஸ் மழை பெஞ்சிட்டே இருக்கும், இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு மழை பொழிவு இந்தியாவில் மேக்ஸிமம் என்னென்னா 100 to 150 சென்டிமீட்டர், 100 to 150 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் இந்தியாவில் சவுத் சைடில் மழை பொழிவு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான டைமில் சீரற்ற மழை பொழிவும் இருக்கிறதுனால வறண்ட காலங்களில் அதுக்கு தகுந்த மாதிரி வறண்ட காலநிலைக்கு ஏற்ற மாதிரி வேளாண்மை செய்யணும். அண்ட் அதுக்கு நீர்ப்பாசனம் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக செயல்படுது. அது தவிர அதிக வெப்பநிலையாக இருந்ததுன்னா பயிர் சாகுபடிக்கு நீர்ப்பாசனம் தான் ஒரு முக்கிய தேவையாக இருக்குது. இந்த பயிர் சாகுபடியில் வணிக வேளாண்மையும் மண்ணில் நீர் வந்து மண்ணுக்கு நடுவில் நீர் வந்து அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்கிறதுனால இந்திய வேளாண்மையில் நீர்ப்பாசனம் ஒரு முக்கியமான விஷயமாக இருந்துட்டுருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு சோர்சஸ் ஆஃப் இரிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நீர்ப்பாசனத்துக்கான ஆதாரங்கள் இல்லைன்னா மூலங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் நிலத்தோற்றம், அதாவது இந்தியாவில் இருக்க லேண்ட் சர்ஃபேஸ் அண்ட் மண், மழைப்பொழிவு, நிலத்தடி நீர், இது எல்லாமே என்னென்னா சில சமயம் என்னென்னா நிறைய பெரினியல் ரிவர்ஸ் இருக்கும் அண்ட் நான் பெரினியல்ஸ், வற்றாத ஆறுகளும் அண்ட் வற்றக்கூடிய ஆறுகள், இதன் அடிப்படையில் தான் பயிர் சாகுபடி செய்யப்படுது. இதில் நீர்ப்பாசன வகைகளும் முக்கிய வகைகளில் சொல்லலாம். ஃபஸ்ட்டு அதில் கேனல் இரிகேஷன், அதாவது
கேனல் இரிகேஷன்னா கால்வாய் நீர்ப்பாசனம் சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் வெல் இரிகேஷன், கிணற்று நீர்ப்பாசனம் சொல்லுவாங்க. அண்ட் தேர்ட் ஒன் டேங்க் இரிகேஷன், அதாவது ஏரி நீர்ப்பாசனம் சொல்லுவாங்க. ஸோ இதில் எவ்வளோ கீழே இருக்கிற டயக்ராமில் எத்தனை பர்சன்டேஜ் ஒவ்வொரு நீர்ப்பாசனமும் செஞ்சிட்ருக்காங்கன்றதுக்கான பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. டேங்க் இரிகேஷன் அதாவது ஏரி நீர்ப்பாசனம் டு 3% தான் இருக்குது. கேனல் நீர் கேனல் வந்து என்னென்னா அதாவது கால்வாய் நீர்ப்பாசனம்ன்றது 24%, அண்ட் அதர் வெல் வெல்னால் கிணற்று மூலயமா நீர்ப்பாசனம் 16%. மற்ற சோர்சஸ் அதாவது மழை பொழிவு மூலயமா இல்லை வெள்ளப்பெருக்கினால நீர் தேக்கி வச்சு அது மூலயமா நீர்ப்பாசனம் செய்கிறது மூலயமா 11%, அண்ட் டியூப் வெல் அதாவது சொட்டு நீர் பாசனமாக 46%. ஸோ இதுதான் இதோட பை சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டுடே செஷன் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் இந்த டைப்ஸ் ஆஃப் சோர்சஸ் ஆஃப் இரிகேஷன் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.